தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் படிப்படியாக அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 6ஆம் தேதி முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று முழு ஊரடங்கு பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. அத்தியாவசிய பணிகளான மருத்துவ பணிகள், மருந்தகங்கள், பால் விநியோகம், ஏடிஎம் மையங்கள், சரக்கு வாகன போக்குவரத்து, பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் ஆகியவை இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உணவகங்களில் பார்சல் சேவை வழங்கவும் மின் வணிக நிறுவனங்கள் மூலம் உணவு விநியோகம் செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே நடத்த திட்டமிடப்பட்டிருந்த திருமணம் போன்ற குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. எனினும் திருமண மண்டபத்தில் 100 பேர் மட்டும் அனுமதிக்கப்பட்டு திருமணம் நடத்த அனுமதி வழங்கப்படும் என அரசு கூறியுள்ளது. இந்த ஊரடங்கின் போது திருமண அழைப்புதழை காண்பித்து இந்நிகழ்வுகளுக்கு செல்வோர் பயணங்களை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படுவதாக அரசு கூறியுள்ளது. உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி விடுதிகள் தங்கள் வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கு தனியார் மின்னணு வர்த்தக முறையிலும் சொந்த விநியோக முறையிலும் உணவுப் பொருட்களை விநியோகிக்க அனுமதி அளிக்கப்படுவதாகவும் இதற்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் சென்னை பெருநகர காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னையில் 10,000 காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே சுற்றக்கூடாது என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அவசர மருத்துவ சிகிச்சை மற்றும் தவிர்க்க முடியாத தேவைகளை தவிர வேறு எந்த நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு தேர்வாணையங்கள் நடத்தும் தேர்வுகள் மற்றும் மற்ற போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க செல்பவர்கள் காவல்துறையினரின் சோதனையின் போது அனுமதி சீட்டினை காண்பித்து பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முழு ஊரடங்கு நிலவரங்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். சைதாப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஆய்வு மேற்கொண்ட அவர் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே செல்லும் நபர்களிடம் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு வலியுறுத்தினார். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் இன்று தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. இதன் காரணமாக கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. விதிகளை மீறுவோர்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பி வைக்கின்றனர். முழு ஊரடங்கு காரணமாக தமிழகம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. விதிகளை மீறுவோர் குறித்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் கோயம்பேடு, சென்ட்ரல், எழும்பூர், அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் உணவகங்கள் திறக்கப்பட்டு பார்சல்கள் வழங்கப்படுவதை பார்க்க முடிந்தது. அத்தியாவசிய தேவை இல்லாமல் செல்வோர் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணைக்கு பின்னரே முறையான அனுமதி பெற்றவர்களை மட்டுமே செல்ல அனுமதி அளிக்கின்றனர். வடபழனி முருகன் கோவில், அண்ணா சாலை, தர்கா மற்றும் தேவாலயங்கள் உள்ளிட்ட அனைத்து வழிபாட்டு தலங்களும் அடைக்கப்பட்டுள்ளன. எப்போதும் கூட்ட நெரிசலுடன் காணப்படும் அண்ணா சாலை, ராதாகிருஷ்ணன் சாலை, அண்ணா மேம்பாலம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வெறிச்சோடி காணப்படுவதுடன் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டதையும் காண முடிந்தது. அதே நேரத்தில் பெட்ரோல் பங்குகள் மற்றும் மருந்தகங்கள் தடையில்லாமல் வழக்கம் போல் இயங்கி வருகின்றன. தமிழக கேரள எல்லையையொட்டி அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு காரணமாக சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ஆரல்வாய் மொழி முதல் கலியக்காவிளை வரை அனைத்து சாலைகளிலும் வாகன போக்குவரத்தின்றி காணப்படுகிறது. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வாகனங்கள் சென்று வருகின்றன. மாவட்டம் முழுவதும் 1,500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து நகர பகுதிகளிலும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. இதனால் காய்கறி, மளிகை, ஜவுளி, வணிக நிறுவனங்கள், திரையரங்குகள் திறக்கப்படவில்லை. பேருந்துகள், ஆட்டோக்கள் ஓடாததால் அண்ணா பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அத்தியாவசிய சேவைகளான பால் விநியோகம், மருந்தகங்கள், பெட்ரோல் பங்குகள் ஆகியவை மட்டுமே செயல்படுகின்றன. வாகனத்தில் வருவோர்களை தேவைக்கு மட்டும் வெளியே வருகிறார்களா என்பது குறித்து விசாரணை நடத்திய பின்னரே வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்கின்றனர். காவல்துறை சார்பில் தர்மபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள எல்லைகளில் 11 சோதனை சாவடிகள் அமைத்து காவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கோயில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் ஆகியவற்றில் வழிபாட்டிற்கு அனுமதி அளிக்கவில்லை. இதேபோல் நகராட்சிக்கு உட்பட்ட சிறுவர் பூங்காக்களும் மூடப்பட்டுள்ளன. இதனால் சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் நோய் தொற்று அதிகரித்து வருவதால் புதிய தற்காலிக மருத்துவமனை ஏற்படுத்தப்பட்டுள்ளன.
மாவட்டத்தில் இன்று முழு ஊரடங்கையொட்டி ஆட்சியர் மோகன், காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா ஆகியோர் எல்லிச்சத்திர சாலையில் வாகன ஓட்டிகளை நிறுத்தி முறையான விசாரணைக்கு பின்னரே செல்ல அனுமதி அளிக்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் சட்டக்கல்லூரி விடுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர், நேற்று ஒரே நாளில் 101 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதால் இந்த மருத்துவமனை திறக்கப்பட்டதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் கொரோனா விதிமுறைகளை மீறும் வாகன ஓட்டிகளை எச்சரிக்கை செய்து காவல்துறையினர் அனுப்பி வைப்பதாக நமது செய்தியாளர் கூறுகிறார். சேலம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அரசு அறிவித்துள்ள முழு ஊரடங்கு இன்று முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் மற்றும் மாநகர பகுதியில் 2000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். 34 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அத்தியாவசிய காரணங்கள் இன்றாமல் தேவையின்றி வெளியே வருவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் மருத்துவம் உள்ளிட்ட காரணங்களுக்காக வெளியேறுவோர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். உணவகங்கள் திறந்துள்ளன, ஆனால் அங்கு பார்சல் வசதி மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அரசு அறிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளையும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பொதிகை செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து ஜி விஜயகுமார்.